அடுத்ததா இப்ப நீங்க என்ன காமிக்க போறீங்க பாத்தீங்கன்னா இப்ப கேஸ்ட் ஸ்டெயின்ல ஹை குவாலிட்டி கிரில் ஃபேன் பண்ணுங்க ஓகே கிரில் ஃபேன் இது பெருசா இருக்கு நல்லா பெருசா இருக்கு நல்லா வந்து ফুল சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 11 இன்ச் உங்களுக்கு 11 இன்ச் வருது ஆமா மேடம் 11 இன்ச் ஓகே உங்களுக்கு இதல வந்து நீங்க எல்லாமே பண்ணலாம் மேடம் பிரஸ்கிரைப் பண்றது உங்களுக்கு மட்டன் சுக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம் இதல வந்து डायरेक्टली நம்ம உள்ள பீஸ் வரிசையா வச்சு நம்ம அதல இது பண்ணிக்கலாம் இல்ல இது ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த வரி வரி எல்லாமே வந்து பாத்தீங்க வரிசையா நீங்க திங்ஸ் வச்சு நம்ம அடிக்கலாம் நல்லா இருக்கு இது வந்து இன்டெக்ஸ்ல பேஸ்ல வச்சுக்கலாம் கேஸ்ல வச்சுக்கலாம் ஓகே 11 இன்ச் நல்ல பெருசாவும் இருக்கு சூப்பரா இருக்கு இதுல சைஸ் எதுவும் இருக்குங்களா இல்ல ஒரே சைஸ் தான் மேடம் ஃபேன்ல வந்து ஒரே அளவு தான் ஓகே இந்த 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 பேன் மட்டும் ஆமா இந்த பேன் மட்டும் தான் ஒரே மாடல் ஒரே சைஸ் தான் அது 1400 ரூபாய் அது 1400 சரிங்க அடுத்து என்ன கேட்கறீங்க கிடைக்கும் கீழே வந்து உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவே கொடுத்துருப்பாங்க ஃப்ளாட்டாகவும் ஃப்ளாட்டாகவே இருக்கும் நம்ம நார்மல் கேஸ்லேயே வச்சுக்கலாம் ஓகே நம்ம இண்டெக்ஸ்லேயே வச்சுக்கலாம் 1300 மேடம் 1300 ஆமாம் 1300 ஓகே அடுத்து தான் என்ன காமிக்க போகிறீங்கன்னா இது வந்து அடக்கல்னு சொல்லுவாங்க அடக்கல் பார்த்தீங்கன்னா கேஸ்டின் ஹை குவாலிட்டி இது உங்களுக்கு அடை ஊற்றிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் சாலட் பண்ணிக்கலாம் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் இல்லை மெயினாக வந்து இந்த நீர் தோசை வந்து போடுறது கூட இந்த கர்நாடகா சைட்லாம் வந்து கண்டிப்பாக அந்த சைடில் நீர் தோசையெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்கு இது குவாலிட்டி வந்து கண்டிப்பாக அன்கம்பேரபிள் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சைஸ் வந்து 10 இன்ச் மேடம் இதில் சைஸ் இருக்குங்களா 10 இன்ச் இது வந்து 550 ரூபா வருது 550 ஓகே அதுலேயே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இது எத்தனை இன்ச் 10 இன்ச் மேடம் 10 இன்ச் வந்து 550 ஓகே இதுலயே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இது வந்து 9 இன்ச் உங்களுக்கு இது எவ்வளவு 450 450 450 ஓகே இது இன்டெக்ஷன் பேஸ் பிளாட் தான் உங்களுக்கு ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து இது வந்து அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் காஸ்டைன்லேயே வந்து உங்களுக்கு சீசனிங் பண்ணது ஏன்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வந்து சைஸ் வந்து 11 இன்ச் இது வந்து அந்த கிரைன் பண்ணி கிரைன் பண்ணிருப்பாங்க வள வள நல்லா நல்லா போகும் தோசை நல்லா வரும் தோசை சூப்பரா வரும் நிறைய கொடுத்துருவாங்க நிறைய கம்ப்ளைன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல மட்டும் ஹீட் ஆகுது கருப்பாகுது அது வந்து இந்த மாதிரி காஸ்டைன்ல வராது மேடம் சாதாரண அயன்ல பாத்தீங்கன்னா லைட் வெயிட் வாங்குவாங்க லைட் வெயிட் வாங்கினோம்னா சென்டர்ல வந்து அவங்க கருக தான் செய்யும் இல்ல காஸ்டைன் வாங்கியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவுல என்ன கேட்டீங்கன்னா மேடம் தோசைக்கல்ல வந்து நீங்க முதல் வந்து ஹீட் வச்சதுக்கு அப்புறம் கல்லு ஹீட் ஆயிடுச்சுன்னா நீங்க சிம்ல வச்சுட்டீங்கன்னா ஒரே சிம்ல வச்சுட்டு ஒரே நார்மல் ஹீட்ல நம்ம தோசை ஊத்திக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி சென்டர்ல கருகாது இது வந்து சைஸ் 11 இன்ச் இது ரேட் வந்து 300 ரூபாய் 300 ரூபாய் சரி ஓகே அதுலயே வந்து சைஸ் பெரிய கேஸ் அடுப்புல வைக்க முடியும் வீட்டு அடுப்புக்கு வைக்கிறது கரெக்டா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் கேஸ்ட் ஸ்டைலில் காட்டியிருப்போம் தோசை கடாயி நாப்பு கடாயி பண்ணாது பண்ணாது இது இது வந்து சைஸ் வந்து 12 இன்ச்சு இது வந்து 200 இது வந்து இந்த தண்டவாள கல் அந்த மாதிரி சொல்றாங்க தண்டவாள கல்லுங்கிறது அயன்ல அயன்ல தான் வரும் காஸ்ட் ஸ்டைல்ல கிடையாது ஓ சரி ஓகே இதோட விலை இது வந்து 200 மேடம் 12 இன்ச்சு 12 இன்ச்சு 200 11 இன்ச்சு 150 ரூபா அதுலேயே கொஞ்சம் ஸ்மால் இருக்குது 11 இன்ச்சு சின்ன 150 ரூபா 150 ஓகே12 இன்ச்சு மேடம் 12 இன்ச் வருது இதுலேயே சைஸ் சின்ன சைஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து 200 200 ரூபாய் ஆமாம் இது வந்து 10 இன்ச்சு வரும் வெயிட்டும் இல்லை வெயிட்டு நார்மலாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது நார்மல் வெயிட் தான் இருக்கும் ஆனால் இது குழியாக இருக்கனால குழியாக இருக்கும் கருப்பாக அதெல்லாம் ஒன்றாகாது மேடம் நல்லா நல்லா வாங்கிட்டு போய் நிறையா ஹை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் சரி
இது நார்மல் இதில் இப்போ உங்களுக்கு இது முதல் நான் காட்டியிருப்போம். ஹை குவாலிட்டியில் ஃபிஷ் ஃப்ரை சாலட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். நீ சொன்னீங்கல்ல நீங்கள் அந்த கர்நாடகாவில் அந்த இது பண்ணுறது நீர் தோசைக்கு பண்ணுறது, அதே இதில் வந்து ஹை குவாலிட்டி. இது நார்மல் காஸ்ட் ஆகும். இது வந்து 200 ரூபா வரும். அது எவ்வளவு? அது வந்து உங்களுக்கு 550 450 ரெண்டு சைஸ் காட்டுங்க. 9 நம்பர் 10 நம்பர் இதுலேயே உங்களுக்கு வளைவு சூப்பரா இருக்கு. இதோட விலை எவ்வளவு? 250 மேடம். 250 ரூபா. ஓகே. அடுத்ததா என்ன கலர்? அதுலயே பனியாரக்கல் மேடம். ஓகே. பனியாரக்கல் இருந்தது, அதே வந்து சீசனிங்கில் உள்ளது. சைஸ் பார்த்தீங்கன்னா புளி நல்லா பெரிய புளியாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பனியாருமே ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். நல்லா இருக்கு. இது 450 வரும் மேடம். இது வந்து சீசன் பண்ணி பண்ணது மேடம். சீசனிங் பண்ணி கொடுத்துருவோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் வந்து தேய்ச்சி புழங்க புழங்க தான் அந்த இது உள்ளே வந்து நல்லா ரிமூவ் ஆகும். அந்த மண்ணு பூரா உங்களுக்கு போகும். உழைஞ்சது புழங்குறதுக்கு நீங்கள் ஒரு 3-4 மாதம்னாச்சும் ஆகும். ஓகே. அப்போ தான் உங்களுக்கு அந்த மண்ணு ரிமூவ் ஆகி அப்புறம் நல்லா வரும் உங்களுக்கு. அதோட ரேட்டு வந்து உங்களுக்கு 450 450 ரூபா. இந்த சூரிய பிராண்டு, சூரிய பிராண்டு வந்து அதே இதில் 650 ரூபா. ஆனால் நீங்கள் அதை வந்து எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியது டைரெக்டாக போனது. இந்த அளவுக்கு இந்த கல் இந்த ரஸ்ட் இருக்க மாதிரி இருக்காது. அதில் இருக்காது. ஷைனிங்காக இருக்கும். ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதனால் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உடனே போனதுமே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நாள் ஆகும் பழகி எடுக்கிறதுக்கு. சரி. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 குழி. இது200 ரூபா. அதே இதில் உங்களுக்கு ஓகே. அடுத்தது ஒரு ஹேண்டில் உள்ள அதே மாடலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி இருக்கும். ஓகே. இது நம்ம எடுத்து வைக்கிற கொள்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது வந்து ஈஸியாக இருக்கும். சைஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸு ரெண்டுமே 300 தான். 300 தான். 300 ரூபா தான். இதுவும் அதே ரேட்டு. அதே தான். ஓகே. அடுத்ததுங்கண்ணா இப்போ அதே உங்களுக்கு நார்மல் கேஸ்ட் ஐன்லாம் உங்களுக்கு இப்போ கடாய் அந்த ஐட்டம்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சரி. இது அதே சீஸ் தான் உங்களுக்கு 8 இன்ச்சு நம்ம ஏற்கனவே காட்டிருக்கோம். நம்ம அந்த ஹை குவாலிட்டி பார்த்ததுலேயே இது வந்து நார்மல் காஸ்ட் சீசன் பண்ணாது. ஓகேங்க. இது எவ்வளவு? இது சைஸ் 8 இன்ச்சு மேடம். 130 ரூபா. எவ்வளவு வித்தியாசம்? இது அதே நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து 350 வரும். அது வந்து 350. இது வந்து 150 வரும். ஓகே. 200 ரூபீஸ் 150 ரூபா வித்தியாசம் வரும். ஆனால் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி எதுவுமே பண்ண வேணாம். டேரக்டாக எடுத்து குக் பண்ணணும். இதெல்லாம் சீசன் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே வந்து இது வந்து எப்படி சீசன் பண்ணுறீங்க பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம ஸ்டீல் கம்பி ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா? சரிங்க. அதை நல்லா நம்ம சபினா போட்டு நல்லா ஊற வச்சு 2-3 நாள் நல்லா தேய்க்கணும். அதான் ஒரு 4 நாளைக்கு கஞ்சி தண்ணியில் கூட போட்டு வைக்கலாம். போட்டு வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா நீங்கள் வந்து அந்த ஸ்டீல் கம்பி ப்ரெஸ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த மண்ணு நல்லா ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லேசாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா முதல் ஆனியன் ஃப்ரை பண்ணிடலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை போட்டு ஒரு 2 மூணு முட்டை வதக்கி எடுத்துட்டோம்னா இது வந்து உங்களுக்கு அந்த ஓரளவு ஃப்ரிஜ் கஞ்சி தண்ணியில் எத்தனை நாள் ஊற வைக்கலாம்? ஒரு மூணு நாள் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதை கூட நல்லா கொஞ்சம் இதெல்லாம் மண்ணெல்லாம் கொஞ்சம் வந்துடும். ஓகே. சும்மா தான் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்க.
ஓகே. இதுக்கு அடுத்த சைஸ் அதோட ரேட் எவ்வளவு? 130 ₹, 130 ₹130. அதே உங்களுக்கு ஆயில் பண்ணது 150, 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளவுதான். சைஸ் வந்து உங்களுக்கு முதல் வந்து காட்டிட்டு போ, அது 8 இன்ச்சு, இது வந்து 9 இன்ச்சு. அதை வந்து உங்களுக்கு சீசனிங் பண்ணி ஆயில் பண்ணது 200 ரூபாய் உங்களுக்கு. சரி, இது வந்து உங்களுக்கு 180 ரூபா. 180 ரூபா. சரிங்க. அதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சு உங்களுக்கு, அது வந்து உங்களுக்கு 250 உங்களுக்கு ஆயில் பண்ணது. ஓகே, இது பண்ணாது 230. 230. ஓகே, அடுத்தது 20 ரூபா தான் வித்தியாசம். இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து உங்களுக்கு 11 இன்ச்சு உங்களுக்கு. சரி, இது வந்து உங்களுக்கு 280 ரூபா உங்களுக்கு. 280. ஆயில் பண்ணது 300 ரூபா. அடுத்ததான் என்ன காமிங்க? இதுலே நார்மல் உங்களுக்கு பணியாரத்தில். சரி, இது அந்த நார்மல் பணியாரத்தில் ஆயில் போட்டது கட்டியிருப்போம். இது ஆயில் போடாதது. நீங்கள் நம்ம நார்மலாக இது வந்து அதே மாதிரி தான், நல்லா ஸ்டீல் கம்பி ப்ரெஸ் போட்டு நல்லா நீங்கள் நல்லா வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் தான் இதில் உள்ள இருக்க மண் ரிமூவ் ஆகும். இது வந்து 180 வருது. 180. சரிங்க. அதே 9 புள்ளி. இது 9. 9 புள்ளி. இது வந்து 250 மேடம். 250. 250. சரிங்க. அடுத்தது உங்களுக்கு ஆப்பர் சட்டி இருக்கு. நார்மல் காஸ்டைனில் ஆப்ப கிடையாது. ஓகே, இது வந்து சைஸ் வந்து 9 இன்ச்சு உங்களுக்கு. 150. அடுத்ததுன்னா இதே வந்து ஸ்கில்லெட்டில் வந்து உங்களுக்கு ஆயில் பண்ண காட்டியிருப்போம். இது ஆயில் பண்ணாதது. ஓ சரி, இது வந்து 280 வரும் மேடம். 280. ஓகே மேடம். அதே இதில் அதே இதில் உங்களுக்கு இதே மாடல் தான். இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸுங்களா? ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் மேடம். இதில் பெருசு சைஸ்லாம் கிடையாது, ஒரே 10 இன்ச்சு தான் அதை போடுறாங்க. ஒரே சைஸ் தான். சரி, இதில் வந்து உங்களுக்கு அதே 280 மேடம். 280. உங்கள் ஆயில் பண்ணது 20 ரூபா கூட, நாங்கள் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி உங்கள் ஆயில் போட்டிருப்போம். அது 300 ரூபா. சரி,